ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வந்தது காரணம், நேற்று அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு மொத்தத்தில் ஒரு 23 பேர் நான் கான்டாக்ட் பண்ணிட்டேன். வந்துட்டு அப்படி இப்படி எல்லாம் பேசினாங்க. அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் சொன்னாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்டு ப்ளஸ் ஆஃபீஸ் அவன். என்னமாச்சு, இது ஆஃபீஸ் கதையை பற்றி ஒன்றுமே பேசலையே, அங்கே எவ்வளோ பேர்றா, அங்கெல்லாம் நம்ம பழந்தை பற்றி சொல்லவே இல்லையா, நீ இன்னும் ஏதுன்னு நீ இன்னான்னு யாருக்கும் தெரியாது அப்படி அப்படின்னா, இதனால் ரொம்ப போச்சுன்ட்டு அதையும் சொல்லிடுறேன். நான் சிந்தாப்பேட்டை ஸ்கூலில் படித்தேன், சிந்தாப்பேட்டை ஐயாமலை தெருவில் இருந்தேன். கிட்டத்தட்ட அங்கே பிறந்து கிட்டத்தட்ட 80 வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் தாம்பரம் போயிட்டேன். இதுதான் சிந்தாப்பேட்டை வளர்ந்து. அப்புறம் நான் வந்து ஆரம்பத்தில் சேர்ந்தேன். ஆரம்பத்து மீன்ஸ் இந்த ரயில்வே மெயில் சர்வீஸ். எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சும்மா எடுத்துமே வச்சார். நம்மளாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, 4 எழுத்து படித்து 4 நாள் சம்பாதின்னு. அது மாதிரி நான் 4 எழுத்து பட்டேன் எஸ்எல்சி. ஏதோ இந்த வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன். சேரும்போது எனக்கு 75 பைசா 1 ஹவருக்கு. அது அப்படியே படிப்படியாக இதாகி நல்லபடியாக 2017 40 வருஷம் சர்வீஸ். 77 சேர்ந்தேன், 17 ரிட்டையர்ட் சேர்ந்து போச்சு. எனக்கு வந்து ஓகே, இது மாதிரி 2 டாக்டர்ஸ், அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு 2 பசங்க இருக்காங்க, பேரண்ட்ங்க, அவ்வளோதான். மற்றபடி ஆஃபீஸ்லேயே நல்லா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இது எதுக்கு நான் அவங்களுக்காகவும் போகிறோம், ஏன்னா எனக்கு நான் கூட ஒர்க் பண்ணுற வரைக்கும் ரொம்ப என் கூட அழகாக எல்லாம் கம்பெனி கொடுத்தாங்க. இந்த நான் சீனியரு, நான் ஒரு அக்கௌண்ட் வந்ததுதாங்க, எல்லாமே ஜாலியாக இருந்தோம். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக போன லைஃப் அது. அதான் தெரிவிச்சிடும். ஓகே, மீண்டும் சந்திப்போம். பாய்.